நிறைய பேர் அந்த சதுரடியில் தான் நம்ம பப்ளிக் நிறையா ஏமாந்து போகிறாங்க. அதிகமான ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா பிஓக்கி போட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கம்மியாயிரும். இவங்க ஃப்ளாட்டாகவே எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கே நிறைய பில்டிங் அந்த ரோட்டில் கட்டுறாங்க, பைலிங் பண்ண மாதிரி தெரியல, நிறையா எவ்வளோ பண்ணுறாங்க, அதெல்லாம் நார்மலாக பண்ணிட்டு போயிடுறாங்க சார். சார், நான் வந்து என்னுடைய நேம் வந்து முகமது ஜமாலுதீன் சார். எஸ்ஐஏ கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது விழுக்கரில் நடத்திக்கிட்டுருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் இப்போது 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. சிவிலில் வந்து எனக்கு ஸ்கூலில் படிக்கிற காலத்திலிருந்தே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சார். என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் அதில் இந்த ஃபீல்டில் இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு. அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் அந்த ஃபீல்டுக்கே செலெக்ஷன் பண்ணி அதில் அந்த ஜாப் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம படித்தது வந்து ஃபஸ்ட்டு எம்பிஏ பண்ணோம் சார், அதுக்கப்புறம் சிவிலுக்கு வந்தோம் சார். சிவில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபாரினில் யூஎஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். யூஎஸில் ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். 40 ஃப்ளோர்ஸ் பில்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ எனக்கு 25 இயர்ஸ் ஆச்சு. இன்ஜினியர்ட்ட வர்றதுனால என்னன்னா சார், கரெக்டான லோடு பில்டிங்குடைய தேவைக்கான லோடு ஸ்ட்ரக்சர்ஸை கால்குலேட் பண்ணலாம். ரெண்டாவது அதனுடைய நேச்சுரல் வென்ட்டு, நேச்சுரல் வென்டிலேஷனு, நேச்சுரல் லைட்டிங்கு, அந்த மாதிரி இதுகள் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக ஒரு ரூமுடைய சைஸ் என்ன இருக்கணும், ஹெல்த்தியாக நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், லைட்டுடைய லக்ஸஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவோம். ப்ளஸ்ஸு கமர்ஷியல் பில்டிங்க்கு பில்டிங்குடைய லைவ் லோடு என்ன, டெட் லோடு என்ன இருக்குது, அந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். இப்போது மேஷன் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து நம்ம என்ன ஆக்சுவலாக கேட்குறோமோ அதை தான் பில்ட் பண்ணுவாங்க. இந்த லோடு கால்குலேஷனு அது இருக்காது. ப்ளஸ்ஸு கொஞ்சம் மாடர்னைஸான மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னால் அதில் அவங்க செய்ய முடியாது. அது எல்லாம் யாராவது இன்ஜினியர்ஸ் பண்ணதுக்கப்புறம், அதை நார்மலாக ஆனதுக்கப்புறம் தான் அவங்க அதை பண்ணுவாங்க. டெக்னிக்கல் வைஸில் வந்து ஆக்சுவலாக நம்ம தான் இன்ஜினியர்ஸ் தான் சார் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் மேஷன் வந்து அந்த மாதிரி பில்டிங்ஸில் ஒரு 4-5 பில்டிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க. ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறாங்க சார். ஓகே சார், இப்போது எக்கனாமிக்கலாக சேவிங்ஸ் கிடைக்குதா, டெக்னிக்கல் வைஸ் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவே சேவிங் கிடைக்கும் சார். எக்கனாமிக்கலாக நம்ம பார்த்தோம்னா தேவையில்லாத மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டோம். அதிகமான சில இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டீல் கொஞ்சம் அதிகமாக போட்டால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஓவரான ஸ்டீல் போட்டுறாங்க, அது ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு போயிடுது. அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்துடுது. பில்டிங்கு வெளியே இருக்கிற சன்செட்ஸு இது எல்லாம் வந்து குறுகிய காலத்தில் கிராக் ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஓவர் ஸ்டீல் இருந்தால் அந்த மாதிரி வரும். அது வந்து இவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சுரல் ராடு எவ்வளோ பண்ணணும், ராடு எப்படி பெண்ட் பண்ணணும், எங்கே ஹூக்ஸ் அடிக்கணும், எந்த பில்லரில் லோடு கொடுக்கணும், அது எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர் அதில் நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர் எங்களுக்கு கொடுக்குற டீட்டெயில்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அது சதுரடி தொகை ஐட்டம் மாதிரி பண்ணுறது தான் சார் சரியான இது. நிறையா பேர் அந்த சதுரடியில் தான் நம்ம பப்ளிக் நிறையா ஏமாந்து போகிறாங்க. இப்போ ஸ்ட்ரக்சுரல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 2300 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க 2000க்கு பண்ணித்தரேன்னு சொல்லும்போது இவங்க கஸ்டமர் என்ன செஞ்சிடறாங்க, 2000 ஈஸியாக இருக்குன்னு செலெக்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த ஒர்க்கு எடுத்ததுக்கப்புறம்
அவங்க 2000ல் வந்து இந்த மெட்டீரியல் வராது, இந்த ஒர்க் இல்லை, எங்கள் ஸ்கோப்பில் இல்லை, கபோர்டு எங்கள் ஸ்கோப்பில் இல்லை அப்படின்னு சொல்லி அது எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க அதிகமாகவே செலவு பண்ணிட்டு போயிடுறாங்க, அது 2500-600 கிட்டே போகிற மாதிரி இருந்துருது. ஐட்டம் வைஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது தேவை இது தேவையில்லைன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், லெஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். அவேர்னஸ் இல்லை சார், இல்லை, அது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த வழுதூர் பள்ளிவாசல்லாம் சொன்னீங்க, அவங்கெல்லாம் அவேர்னஸில் இருந்தாங்க. அதில் வந்து என்னுடைய நண்பர் தான், அவர் பவர் குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய எம்டி ஜாயிர் ஹுசைன் அப்படின்னு, அவர்லாம் வந்து அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் நிறையா நான் பண்ணியிருக்கேன், அவர்லாம் இதில் நல்லா நாலேஜபிளாக இருக்கிறாரு. அதனால் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே பிஓக்யூ கேட்டுருவார், எல்லாமே கேட்டு இது இது எங்கள் ஸ்கோப்பில் இருக்குது, இது உங்கள் ஸ்கோப்பில் வச்சுக்கோங்க, இது எங்கள் ஸ்கோப்பில் வேணாம் அப்படின்னு அது எல்லாமே அவர் கிளியராக பேசிடுவார். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் அவேர்னஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மி. பிஓக்யூ கொடுத்தாலே அவங்களுக்கு என்னென்ன தெரியல. ஆமாம் சார், ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லது கஸ்டமர் வைஸுக்கு, அவங்களுக்குமே அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டி கிடச்சிரும், அவங்களுக்கு ரேட்டும் மினிமைஸ் ஆகும். சரி, பெரிய அளவில் உள்ள பில்டிங் இருக்கேன், அதிகமான ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா பிஓக்கி போட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கம்மி ஆயிரும். இவங்க ஃப்ளாட்டாகவே எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணிடுறாங்க, சின்ன பில்டிங்காக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதே ரேட்டு போடுறாங்க, அதில் கஸ்டமர் நிறையா லூஸ் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து பில்டிங்ஸ் பண்ணுறப்போது ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அது அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எனக்கு அது கண்டிப்பாக அவசியம் சார். இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சுரல் வந்து அல்மினோ ஸ்ட்ரக்சுரல்ஸு, அப்புறம் ராகேஷ்னு ஒரு ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர் இருக்கார், அவர் தான் இப்போ நம்மளுக்கு கொடுக்குறாரு. அல்மினோ ராம்நாத் அல்மினோ ப்ளஸ் இவங்க வெங்கடேஷும் ராகேஷ்னு ஒரு ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர், ரெண்டு பேர் தான் சார் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சுரல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எனக்கு ஆர்கிடெக்சுரல் டிசைன் வந்து சுவாஜினின்னு ஒரு ஆர்கிடெக்டர் இருக்காங்க, அப்புறம் காதர் மீரான் ஒருத்தர் இருக்கார், இசாம்னு ஒரு ஆர்கிடெக்ட் இங்கே கிழக்கரையில் இருக்கார், அவர் சென்னையிலையும் ஒர்க்லாம் பார்க்குறாரு. இந்த மூணு பேர்கிட்ட கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறது. எலிவேஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரக்சுரலுக்கு அதுக்கு ஈஸியான ஸ்டீல் ஸ்ட்ரக்சுரல் அவங்க கொடுக்குறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். நம்ம கட்டிக்கிட்டே இருக்கும்போது சும்மா வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணணும் இழுக்கணும்னு இஷ்டத்துக்கு செஞ்சோம்னு சொன்னால் அது பில்டிங்குடைய ஸ்ட்ரென்த்து கம்மி தான். அதில் வெளியே கேண்டிலீவரில் கொண்டு வந்து நிப்பாட்டுறது எல்லாம் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சரல் பண்ணணும். ரெண்டாவது சாயில் டெஸ்ட்டு, 2-3 ஃப்ளோர்ஸ் போகிறாங்கன்னா சாயில் ஸ்ட்ரக்சர்ஸ் சாயில் டெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க சார், சாயில் டெஸ்ட்டு ரொம்ப கண்டிப்பாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ராம்நாட்டிலாம் நாங்கள் அந்த வழுதூர் அந்த பேஸில் மெயின் ரோடு ராமேஸ்வரம் ரோடு எடுத்தோம்னா தண்ணி வந்து 6-7 ஃபீட்லேயே தண்ணியாக இருக்குது. பில்லருக்கு நம்ம ஃபவுண்டேஷன் குழி தோண்டினோம்னா 7-8 ஃபீட்லாம் தண்ணி இருக்குது. ஆமாம், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நான் அவங்க ஒரு பில்டிங்கு நாங்கள் ஒரு இதுக்கு போனோம், அதுக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சுரல் பார்த்துட்டு பைலிங் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்போ அங்கே நிறையா பில்டிங் அந்த ரோட்டில் கட்டுறாங்க, பைலிங் பண்ண மாதிரி தெரியல, நிறையா எவ்வளோ பண்ணுறாங்க, அதெல்லாம் நார்மலாக பண்ணிட்டு போயிடுறாங்க சார். இப்போ சீசோர் சைடில் வந்து காட்டு கடற்கரை காற்று உப்பு காற்றுகள் இந்த காற்று இயற்கை சீற்றங்கள் இதற்கு தகுந்த ஸ்ட்ரக்சுரல் சைடில் கவனம் செலுத்தப்படுதா, லைஃப் அந்த அளவுக்கு கிடைக்குதா மற்ற டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்ணுறப்போ? சார், இதில் வந்து சீசோர் சைடில் ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் படி 500 மீட்டர்ஸுக்கு எதுவும் பண்ணாதீங்கன்ற ஒரு இது இருக்குது. பட் இங்கே வந்து 500 மீட்டர்ஸ்னால் அந்த ஊரில் பாதி ஊரை கிராஸ் பண்ணிடுறோம், ஸோ அந்த அந்த இது இல்லை. பட் இங்கே நம்ம பண்ண போகும்போது அந்த காலத்தில் ஃபுல்லாக அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் பில்டிங் கம்மியாக தான் இருந்துச்சு, எல்லாம் RR ஒர்க்கில் பண்ணியிருந்தாங்க, ரூஃப்லாம் வந்து உட்டன் பேனல் அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பில்டிங்லாம் இன்னும் லைஃப்பில் இன்னும் இருக்குது. இப்போ உள்ள பில்டிங்ஸுக்கு வந்து நம்ம வந்து 30-35 இயர்ஸ் தான் அதனுடைய லைஃப் ஸ்பேன் கொடுக்குறோம். அதுலேயுமே நம்ம சீசோருங்கும் போது சீசோர் ஃபேஸிங் அந்த விண்டுடைய டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி அந்த சைடில் வந்து நாங்கள் கூடுமான வரையும் கிரில்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டீல் இல்லாத ஸ்ட்ரக்சர் தான் பண்ணுறோம். ஸ்டீலில் உள்ளது காங்க்ரீட் அது எல்லாமே பண்ணிடுறோம் சார். எக்ஸ்போஸ்டு ஸ்டீல் வருது இல்லை, இப்போ விண்டோவில் உள்ள கிரில்ஸு பால்கனி கிரில்ஸு அந்த இதுகளெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கிளாஸ் பேனலிங் அந்த மாதிரி கொண்டு போயிடுறோம். அது மாதிரி பண்ணி தான் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணுறது. ஆமாம் சார். ஓகே சார், இப்போ பழைய பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் இருக்கிறது பார்க்குறோம், ஆனால் இப்போ இன்ஜினியர்ஸ் பண்ணக்கூடிய பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 இயர்ஸ்லேயே கிராக் ஒரு லீக்கேஜ் வருதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவாயில்ல சொல்லப்படுது, இது என்ன ரீசன் நினைக்கிறீங்க?
இது வந்து சார் இப்போ வந்து நம்மளுடைய டைமிங் ரொம்ப ஷார்ட்டு சார். ஆக்சுவலாக இப்போ ஒரு பில்டிங்கை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு 10 மந்த்ஸில் கொடுத்துங்க, இல்லை ஒன் இயரில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து நம்ம வால் திக்னஸ் வந்து நம்ம முன்ன மாதிரி அவங்க வச்சதெல்லாம் 2 ஃபீட்டு 1.5 ஃபீட்டு திக்னஸ் வால் இருந்துச்சு. எல்லாமே வந்து ராக்ஸில் பண்ணாங்க, இந்த மலங்கல் இந்த ஆர்ஆர் ஸ்டோனு அந்த மாதிரி இதுகளில் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாம் கிளே பிரிக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து சுண்ணாம்புல இப்போ சிமெண்ட்டு எல்லாம் போய்கிட்டுருக்கு, ஆர்சிசி ஒர்க் அதிகமாக இருக்குது. ஆர்சிசிலாம் கொஞ்சம் ஏர் கிராக் எக்ஸ்போஸ்ட் ஆனவுடனே கம்பி வந்து ரஸ்ட் ஆகிருது. கம்பி ரஸ்ட் ஆனவுடனே பில்டிங் கிராக்ஸ் வந்து வந்துடுது சார். அப்போ பழைய பில்டிங்கில் ஃபுல்லாக அந்த ஸ்டீலே கிடையாது, அதனால அது லைஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். ஓகே சார், ஒரு சிவில் இப்போ நம்ம சர்வேல கிடைச்சிருக்கேன்னா இன்ஜினியர்ஸ் வச்சு பில்டிங் பண்ணாங்கன்னு ஒரு பில்டிங் நம்ம சர்வே பண்ணோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45% வந்து இன்ஜினியருக்கு கிளைண்ட்டுக்கும் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஆனால் இது நான் டெக்னிக்கல் கிட்ட இல்லை அப்படிங்கிற கருத்து இந்த மாவட்டங்கள் பரவலாக கிழக்கிற செய்யும் அதிகமாக சொல்லப்படுது. அதுதான் சார் நீங்கள் கேட்டீங்கல்ல முன்னாடி கேட்டீங்க, ஐட்டம் வைஸ் பிஓக்யூ டீட்டெயில்ஸ் இல்லை பெஸ்ட்டாக ஸ்கொயர் ஃபீட்டில் கேட்டிங்கல்ல, அந்த எல்லாமே இந்த ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி இவங்க போகிறாங்க. இந்த புதுசாக வர்ற ஸ்டூடெண்ட்ஸு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர்ற நியூ கமர்ஸ் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கல் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ஏதாவது பண்ணி நம்ம பண்ணிடலாம்னு சொல்லி குறைஞ்ச ரேட்டுக்கு எடுத்துட்டு அப்புறம் முடியாமல் ப்ராப்ளம் ஆயிடுது, அது ஒரு ரீசன் ஆயிடுது. பிஓக்யூ தராதனால எங்களுக்கு இவங்க கஷ்ட கிளையண்ட் வந்து எங்களுக்கு இது எல்லாம் இன்க்ளூசிவ்னு நினச்சி தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இதனால அந்த ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் தான் அதிகமாக வருது. இல்லை நான் இனிஷியல்லேருந்தே பிஓக்யூ தான் சார் பண்ணுறேன். ஆமாம், நான் ஆக்சுவலாக ஃபாரின்லேருந்து வந்தவுடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ராம்நாட்டில் சேதன் புலகன் மாணிக்கம்னு சொல்லியிருந்தாங்க, சேதன் பழகலாம் என்னுடைய கிளாஸ்மேட்டு. ஸோ அவர்கிட்ட போய் நான் வந்து இங்கே உள்ள மெட்டீரியல் ரேட்டு லேபருடைய கூலி இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் என்னன்னு சொல்லி கேட்க போயிருந்தேன். அப்போது அவர் சொன்னார் நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்னாரு. நாங்கள் ஒரு 2-3 ப்ராஜெக்டு எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். ஸோ அப்போது அவர் அங்கே ஆல்ரெடி இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுனால எனக்கு அப்படியே அதுலேயே நான் இது பண்ணிக்கிட்டேன் பண்ணிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு சரியாக ஃபினான்ஷியலாக கட்டுப்படி ஆகலை ரெண்டு பேருக்கும் இந்த பில்டிங் செய்கிறதுனால. ஸோ தனித்தனியாக செஞ்சுக்கிடும், ஏதாவது பெரிய ப்ராஜெக்டாக இருந்தால் சேர்ந்து செஞ்சுக்கிடும்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டோம். ஓகே சார், எஸ்ஏ வந்து ஒரு மேஜர் எஸ்டிமேட்டு எது என்ன பில்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஒர்க்கில் மேஜர் ஒர்க்கு பேர் சொல்லக்கூடிய பணிகள்லாம் பேர் சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் சார். இந்த ஒரு கேஸ் ஸ்டேஷன், ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த ஏர்வடி ரோட்டில், வழுதூரில் வந்து இந்த வழுதூர் மஸ்ஜிதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பில்டிங்கு ஒரு ஜார் பில்டிங், அது நம்ம பண்ணியிருக்கோம். இல்லை சார், ரெசிடென்ஷியல் பில்டிங்கு. அது மாதிரி கமர்ஷியல் பில்டிங்கு இங்கே ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ரோ ஹவுஸ் இது லைன் வீடு மாதிரி செஞ்சுக்கிட்டுருக்கேன் சார், அது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆன்கோயிங்கில் இருக்குது, இப்போ கொஞ்சம் இதில் கொஞ்சம் டிஸ்கஷனில் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்குது சார். ஓகே சார், நீங்கள் வந்து பில்டிங்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த பில்டிங்ஸில் வந்து நவீன மெட்டீரியல்கள் இன்க்ளூட் பண்ணப்படுது. இப்போ மணல் பல இன்சாண்டல்ஸ் வந்துருச்சு, ஒவ்வொரு இதுக்கு புது மெட்டீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. இது இன்க்ளூட் பண்ணுறப்ப ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோமா, இல்லை அது கிளைண்ட்டுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுதா? இந்த எம்சாண்ட் வந்தவுடனே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து பயந்தாங்க, நாங்கள் இவ்வளோ காலமாக ரிவர்ஸ் சாண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த இதான் பண்ணிகிட்டு இருந்தோம், இது எங்களுக்கு எப்படின்னு தெரியல, இது நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது மேசனுக்குமே வந்து ஒர்க் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு, பிளாஸ்டரிங் பண்ண அது பண்ணாண்டு அவங்களுக்கு சரியாக எம் சாண்டு பி சாண்டு அதுக்குள்ள இதுக்கெல்லாம் ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் கிராக்கு ஏர் கிராக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் வந்து இந்த ராம்கோ சிமெண்ட்டு இந்த டால்மியா சிமெண்ட்லாம் செமினார்ஸ் நடத்துவாங்க, ஸோ நம்ம அதுக்கு போய் நம்ம இது பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்கக்கிட்ட பேசணும். பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, ஆமாம் சார் இது வந்து ஆக்சுவலாக இருந்த சிமெண்ட் வந்து எம் சாண்டுக்காக இருந்துச்சு, இது ரிவர்ஸ் சாண்டுக்காக இருந்துச்சு, இப்போ ரிவர்ஸ் சாண்டு இல்லை எம் சாண்ட் ஆனவுடனே எங்களுடைய ஃபார்முலாஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம், இனிமேல் ஃபியூச்சரில் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராதுன்னு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து பேர் சொல்லக்கூடிய பணிகள் இருக்கா, குறிப்பிட்டு சொல்லலாமா இந்த பணியை நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி, அல்லது வந்து நீங்கள் அப்ராடில் பண்ணுறப்போ மல்டி ஸ்டோர் பில்டிங் பண்ணியிருப்பீங்க, இங்கே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இங்கே ஆக்சுவலாக என்ன அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை சார்,
ஆமாம், அந்த மாதிரி மல்டி ஸ்டோரி இல்லை. ரெண்டாவது நம்மளுக்கு ராம்நாடு ஏரியாவில் வந்து G+2 வரையும் தான் அப்ரூவலே இருந்துச்சு, அந்த மாதிரி பெரிய இதுகள் வரலை. எனக்கு ரோல் மாடல்னு நான் வந்து என்னுடைய நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரெயினர் இருந்தார் சார், இன்ஜினியர் புருஷோத்தமன் சொல்லிட்டு சென்னையில் இருந்தார். அவர்கிட்ட ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். வெளிநாடுலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவரை தான் நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அவர் அப்போவே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தார், ரொம்ப சீனியர் பர்சன். அவர் ஒரு கண் பார்வையிலேயே ஒரு ஏரியாவே மெஷர் பண்ணுற அளவுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளார் அவர். ஃபியூச்சர் நான் கோல் வச்சுருக்கேன் சார், இன்னும் கோல் அச்சீவ் பண்ணலை. ஆஃப் வே த கோல்னு வச்சுக்கலாம். ஆமாம் சார், நான் ஒர்க்கிங் ஹார்ட் அது மாதிரிக்காக போயிட்டு இருக்கேன். இந்த ஃபீல்டில் சார் அதுதான் சார், இதில் இந்த ஃபீல்டில் வந்தால் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார் ப்ராஜெக்டை. கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடணும். மெட்டீரியல் வைஸ் டீட்டெயில் எஸ்டிமேஷன் கொடுத்துடணும். இப்போ இந்த இங்கே வந்து சில ப்ராப்ளம் இருக்குது சார், அதாவது வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸு. இங்கே ரோடு வந்து இவங்களுக்கு ரைஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்லி இங்கே கஸ்டமர் வந்து எங்களுக்கு பேஸ்மெண்ட்டுடைய ஹைட்டையே ரொம்ப கேட்குறாங்க. அது ரொம்ப ஏற்ற போகும்போது என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் ரொம்ப அதிகமாக போகுது. அது ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாயிருக்கு. எல்லா வீட்லேயுமே ஒரு டெத் இருக்கும், ஒரு இது இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு டெத் பாடியை வெளியே கொண்டு வரணும்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ரோடை வந்து இந்த ஹைட்லையே கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். ரெண்டாவது வந்து மெட்டீரியல் வைஸில் வந்து நல்ல மெட்டீரியலை பார்த்து சூஸ் பண்ணணும். ரேட்டுக்காக பேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியலு, இந்த வயரிங் செகண்ட் குவாலிட்டி வயரிங்கு, அந்த இதுகள்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக காம்படிஷனுக்கே போகிறதில்ல சார், ஏன்னா நாங்கள் குவாலிட்டி மெட்டீரியலோடு மெயின்டைன் பண்ணிக்கிறது, பிஓகி கொடுத்துட்றது, இந்த மெட்டீரியல் இந்த பிராண்டட் வயரு, இந்த பிராண்டட் இது, இந்த வுட்டு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் போயிடுறோம். இல்லை அவங்க சீப்பாக செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கஸ்டமரை விட்டுறது, அதை நான் ரொம்ப இது பண்ணி நான் பண்ணித்தரேன்னு இறங்கி போகிறது இல்லை. உங்கள் கட்டுமான பில்டிங் பண்ணணும் விரும்பினா கோல்டன் வாடா என்ன சொல்லுவீங்க, அந்த கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுவோம், கோல்டன் வாடா இருந்தால் என்ன சொன்னால். இப்போ ஆக்சுவலாக நீங்களே வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக வாங்கி கொடுத்து நீங்களே எல்லா எக்ஸ்பென்சஸையும் மெயின்டைன் பண்ணி பார்த்துறத விட நம்ம சீப்பாக பண்ணி கொடுக்கலாம் சார். அவங்களுடைய குவாலிட்டிக்கு அந்த குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செய்யணும். நாங்கள் வந்து அதில் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸை வந்து கிளியராக. நாங்கள் வந்து ஒரு ஒரு சைட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நான் என்ன செஞ்சிடறேன்னா ஒரு 3 பில்டிங்கு ஒரு இன்ஜினியர்ஸ் அலாட் பண்ணிக்கிறேன் சார். அதுக்கு மேலே அவங்களால பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி அந்த 3 கஸ்டமர் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு ஒரு பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு பில்டிங் அடிஷ்னலாக கொடுத்துக்குறோம். அந்த மாதிரி தான் சார் பண்ணிக்கிறது. அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க கால் பண்ணுற டைம் இது பண்ணுவோம். ரெண்டாவது நாங்கள் ஒரு டைமிங் வச்சுக்கிட்டோம் சில, ஏன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து நைட்டு அன்டைம்லலாம் கால் பண்ணுறத செய்கிறாங்க. அவங்க ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க டைமை பேஸ் பண்ணி நம்மளை கால் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு அன் டைம் ஆகிடுது, 11:30, 12:00 நம்ம ஆன்சர் பண்ண முடியாமல் போகுது. என்னுடைய நேம் வந்து முகமது ஜமாலுதீன் சார். ஃபோன் நம்பர் 9443190849. கம்பெனி நேம் SIA கன்ஸ்ட்ரக்ஷன், கீழகரை.